அது என்னமோ தெரியல, சிவகார்த்திகேயன் அவர்கள் காமெடி படத்தில் காமெடி நாயகன் நடித்தா அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடிடுது. அப்படி ஃப்ளாப் ஆனாலும் ரொம்ப பெரிய அளவில் ஃப்ளாப்லாம் ஆகாது. அதற்கு உதாரணம் டான் படத்தை சொல்லலாம். அந்த படம் காமெடி படம் தான், ஆனால் விமர்சன ரீதியாக அந்த படத்தை கடுமையாக எல்லோரும் தாக்குனாங்க. ஆனால் பாருங்கள், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து 100 கோடி வசூலை வந்து கொடுத்துருச்சு. அதே மாதிரி அவருடைய முந்தைய காமெடி படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் இந்த மாதிரியான படங்களும் மிகப்பெரிய வெற்றி தான். சீமராஜா சரியாக போகலன்னா கூட அவருக்கு வந்து பெருசாக எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் எப்போ பாதிப்பு அதிகமாகுதுன்னா, அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆகலாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஸ்டெப் வைக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய பள்ளத்தில் விழுந்துடுறாரு சிவகார்த்தி அவர்கள். உதாரணத்துக்கு சொல்லலாம் வேலைக்காரன், ஹீரோ, இந்த ரெண்டு படங்களை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் நடிச்சதுக்கு அப்புறம் தான் மாவீரன். இந்த படத்தில் நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்பை பாதி தாண்டிட்டார் சிவகார்த்திகேயனும் இயக்குனர் மடவனுஷனும். ஏன்னா முதல் பாதி சூப்பர் அப்படின்னு ரிசல்ட் வந்தாலும் கூட செகண்ட் ஹாஃப் இரண்டாம் பாதி சொதப்பல் அப்படிங்கிற ரிசல்ட் வரதால் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகியிருக்க வேண்டியது சாதாரண வெற்றி படம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ரசிகர்களுக்கு. இப்போ இந்த மாவீரன் படத்தோட வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் வசூல் விவரம் தெரிய வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இந்த படத்தோட வசூல் 7.1 கோடி, அதாவது மாமன்னன் படத்தை விட இந்த படத்துக்கான ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. ஆனால் சனிக்கிழமை அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டம் வர 8.2 கோடியாக வசூல் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அதை விட ஒரு மடங்கு அதிகமாகி கிட்டத்தட்ட 9.4 கோடி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை 7.1 கோடி, சனிக்கிழமை 8.2 கோடி, ஞாயிற்றுக்கிழமை 9.4 கோடி. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 3 நாட்களில் 24.7 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டீசெண்டான ஓப்பனிங் தான். அது மட்டும் கிடையாது, 24 கோடி 3 நாள் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல வசூல் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நேற்றுலேருந்து, அதாவது திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நிறையா மார்னிங் ஷோலாம் வந்து காலியாக இருந்திருக்கு. பாதி தியேட்டர் தான் ஃபில்லாக இருக்குது. ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் தான் ஓரளவு டீசெண்டான ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிறது தான் நிலவரம். இருந்தாலும் கூட அடுத்த வீக்கெண்டு இந்த படம் ஒரு பெரிய மேஜிக் செஞ்சால் மட்டும்தான் இந்த படம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமையும். அப்படி இல்லை அப்படின்னா, இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா இந்த படம் ஒரு சாதாரண வெற்றி படம், ஒரு எஸ்கேப்பான படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.